இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டோட 50வது நாள். நேற்று தான் ஷாருக் பிக் பாஸ் வீட்டு வெளியே போனார். இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் 6 பேர் எவிட் ஆகியிருக்காங்க. மமுதிச்சாரி, ஆனந்த் வைத்தியநாதன், நித்யா, ரம்யா, வைஷ்ணவி, ஷாரிக். ஆனால் வைஷ்ணவி திரும்ப உள்ளே வந்துட்டாங்க. இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் நடந்த எவிக்ஷனில் ஷாரிக்கோட வெளியேற்றம் தான் ரொம்பவே எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சிச்சு. பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்க யாராலையுமே இதை ஏற்றுக்க முடியல. எல்லாருமே கண் கலங்கி அழுதுட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக ஐஸ்வர்யா ரொம்பவே கண் கலங்கி அழுதுட்டாங்க. ஏன்னா ஷாரிக்கும் ஐஸ்வர்யாவும் தான் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்கன்னு அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அதனால் ஷாரிக் வெளில போனது ஐஸ்வர்யாவை ரொம்பவே பாதிச்சிச்சு. அதற்கு பிறகு பிக் பாஸ் கிட்ட இப்போ ஒரு ரெண்டு டீமாக பிரிஞ்சுட்டாங்க. ஒரு பக்கம் டேனி, யாஷிகா, ஐஸ்வர்யா, மகத் அப்படின்னு, இன்னொரு பக்கம் பாலாஜி, ரித்விகா, ஜனநாயகன் பிரிஞ்சுட்டாங்க. இவங்க அவங்கள பற்றி பேசுகிறதும் அவங்க இவங்கள பற்றி பேசுகிறதும் தான் போயிட்டுருக்கு. அதுலேயும் பாலாஜி ரொம்பவே புறம் பேசுகிறாரு. தன் கூட இருக்க சென்ட்ராயனை பற்றி அப்படி பேசுகிறாரு. அதுக்காகவே நேற்று கமல் சார் பாலாஜி எப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு குறும்படம் போட்டு காமிச்சாரு. அப்போவே தெரிஞ்சுட்டு பாலாஜியோட உண்மை முகம் என்னன்னு. அதே போல் இன்றைக்கி பாலாஜி கூட ஜனநாயகம் ரித்விகாவும் சேர்ந்து என்ன பேசுகிறாங்கன்னா, 7 வாரம் முடிஞ்சு இது வரைக்கும் 8வது வாரத்தை தாண்டி போயிட்டுருக்கு. இது வரைக்கும் நம்மளை ஃபேக்கு ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் தான் இவ்வளோ சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு ரித்விகா கேட்குறாங்க. இவங்க யாரை சொல்கிறாங்கன்னா ஐஸ்வர்யாவும் யாஷிகாவும் தான். ஏன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே ரித்விகாவை நாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க சொல்லலாம். அப்போ பாலாஜி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கண்ணு முன்னாடியே எவ்வளோ ஃபேக் இருக்காது, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிறகு ஜனநாயகம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரித்விகா ஃபைனல் வரைக்கும் போனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ரித்விகா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாரம் இவன் நாமினேட் ஆகியிருந்தால் கண்டிப்பாக வெளில போயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யாரை சொல்கிறாங்கன்னா ஐஸ்வர்யாவை தான் சொல்லியிருக்கணும். மேலும் ரித்விகா என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ராயன் கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாலாஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சென்ட்ராயன் எப்போ வேணால் மாறலாம், வேறு சைடு போயிடுவார் அப்படின்னு பாலாஜி சொல்கிறாரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும்.